நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/5/2021 ராசி பலன்கள். பிளவ வருடம் சித்திரை மாதம் 24 தேதி. மே மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30, 10:30, மாலை 4:30, 5:30. ராகு காலம் 10:30, 12. குளிகை 7:30, 9. யமகண்டம் 3:04:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:49 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:33 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தோல்வியே வெற்றிக்கு முதல் படிங்க. எனவே நீங்க தோல்வியை கண்டு துவள வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு ஆதரவாகத்தான் நடக்கும். ஆனால் என்ன ஒன்று கால தாமதமாக நடக்கும். அதற்காக நீங்க வருத்தங்கள் எதுவும் பட வேண்டாம். முன்னேறி கொண்டே இருங்கள். முயற்சி பண்ணி கொண்டே இருங்கள். வெற்றி உங்கள் பக்கம் வந்துவிட்டோம். தாயின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். தாய்க்கு என்ன வேண்டும் என்று பார்த்து செய்து கொடுக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கன கச்சிதமாக முடிப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் கவனமாக செய்து பாராட்டுகள் பெற வேண்டும். செயல் திறமை இன்று கொடுங்க. குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வரக்கூடுங்க. உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்கவில்லையே என்ற மன வருத்தம் கொஞ்சம் இருக்குங்க. இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அதிகப்படியான வருமானமும் இன்று கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜமான சூழ்நிலை இன்று ஏற்பட வேண்டுங்க. அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிட வேண்டாம். குழந்தைகளுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்ள பாருங்கள். அவர்களிடம் எந்த ஒரு கோபமும் வேண்டாம். குழந்தைகள் திறமையை கண்டு நீங்கள் அவர்களை பாராட்ட முடியாத இருக்குங்க. வெளி வட்டாரத்தில் சில இடங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்கள் வருமாயின் தயவு செய்து நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் பெரிதாக்கி கொள்ள வேண்டாம். கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்குங்க. அக்கம் பக்கத்தினிடம் கொஞ்சம் அன்பை நிலைநாட்டுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நீங்கள் ஈடுபடவே வேண்டாம். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். மனமும் இன்று ஒருநிலைப்பட வேண்டும். குழப்பங்களுக்கு நீங்கள் இடமே கொடுக்கக்கூடாது. காதலில் உள்ளவர்களுக்கு காதல் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். அவ்வப்போது காதலில் வாக்குவாதங்கள் வரும்படியான சூழல் இருக்கும். புரிந்து கொண்டு நடக்க பாருங்கள். எதற்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு இன்று கல்வியில் ஆர்வம் இருக்குங்க. கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. இருந்தாலும் மாணவ கண்மணிகள் தெளிவாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். பெரியோர்களை மதித்து நடக்க வேண்டும். பாடங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று முயன்று கொண்டே இருங்கள். முன்னேறி செல்லுங்கள். முயற்சிகள் திருவினையாக்கம் என்று உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். நட்பிடம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் எல்லோரிடமும் பேச வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய செயல திறமை இன்று வெளிப்படுங்க. உற்சாகமும் இன்று இருக்குங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லுங்க. தன வரவு கூட கண்டிப்பாக கிடைத்துவிடும். பரணி. இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். தெய்வீக நம்பிக்கை கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் சேருங்க. குடும்பத்தாரிடம் முன்கோபங்கள் காட்டாமல் நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்குங்க. நல்ல பெயர் இருப்பதினால் உயர்வான சூழ்நிலையை உங்களால் எட்ட முடியுங்க. சில காரியங்கள் முயற்சிகளுக்கு பின்னர் தான் நடக்கும். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கிருத்திகை. இன்று கண்டிப்பாக நீங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக ஏற்படுங்க. குடும்பத்தில் வருமானத்திற்கும் இன்று குறையே இல்லைங்க. இன்று அனைவரையும் நீங்கள் மதித்து நடந்தால் மட்டும் போதுமானது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் கீழ் வேலை புரிபவரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
அதே போலங்க வெளி வட்டாரத்தில் கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சமூக இடைவெளி நீங்கள் கடைபிடித்து வர வேண்டும். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று தனவரவு தாராளமாக இருக்கும் நாளாக இருக்கின்றது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்று மேம்படுங்க. நினைத்த காரியங்களை கூட நினைத்தது போல எல்லாமே நடக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்று வெளிப்படும். புத்தி கூர்மை வெளிப்படுவதால் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையம் இன்று சிறப்பாக இருக்கும். பணவரவு அதிகரிப்பதினால் மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி இருக்கும். சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் செலவையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். செலவுகளை மட்டும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு துணிச்சல் என்று கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட கூடுங்க. வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு சில புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்கும். வெயிலில் மட்டும் நீங்கள் அதிகமாக சுற்ற வேண்டாம். உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாரம் இருமுறை நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து வருவது ரொம்ப நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. மிக முக்கியமாக சரக்குகளை நீங்கள் அனுப்பும் பொழுது பக்கத்தில் இருந்து கூட இருந்து அனுப்பி வைப்பது நல்லது. ரிஷப ராசிக்காரர்கள், பொறுப்புகளை மட்டும் யாரிடமும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக எதிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள் அனைத்துமே குறைந்துவிடும். வாழ்க்கையில் கண்டிப்பாக புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுவிடும். உங்கள் மீது உங்களுக்கே நல்ல நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்களும் அமைந்துவிடும். திருமண யோகம் கண்டிப்பாக கை கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதையும் நாம் சாதித்து விடலாம். காதலில் உள்ளவர்களுக்கு காதல் பெரிய அளவில் தொல்லைகள் எதுவும் ஏற்படுத்தாது. மனசுக்குள்ளே சின்னதாக வருத்தங்கள் இருந்தாலும் எல்லாம் மாலை நேரம் வரைந்தான் பெண்ணர் சரியாகிவிடும். இன்று மாணவர்களுக்கு என்ன செய்யப்போகிறோம், ஏது செய்யப்போகிறோம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மாணவ கண்மணிகள் துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். கல்விக்காக நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். விளையாடும் பொழுது மூர்க்கத்தனமாக விளையாடவே கூடாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பெற்றோர் சொல்கின்ற அறிவுரையை நீங்கள் கேட்டு நடப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடிவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற உயர்வான எண்ணங்களும் மனசுக்குள்ள நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் அமைந்துவிடும். புத்திசாலித்தனம் பெருகுங்க. புத்தி குருமையுடன் எதையும் செய்ய பார்ப்பீர்கள். தாராள பணவரவு இன்று கண்டிப்பாக வந்து சேருங்க. வெற்றி மேல் வெற்றி வருங்க. இன்று எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்குங்க. அக்கம் பக்கத்திடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். கடன் பிரச்சனையை ஒழிப்பதற்கு சில திட்டங்களையும் திட்டுவீர்கள். கடனும் ஓரளவு அடைபட்டுவிடும். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். ரோகிணி என்று செயல்பாடுகளில் தீவிரம் இருக்கும். எந்த காரியத்தை இறங்கினாலும் முடித்து காட்டுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உயர்வான எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நேர்மையான எண்ணங்களும் இன்று இருக்குங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியுமே நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உழைப்புக்கு ஏற்ற கூலி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆதாயம் தரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். குடும்ப வருமானம் இன்று உயருங்க. மிருக சிரிஷம் என்று எதிலும் நிதானத்துடன் ஈடுபட வேண்டும். அவ்வப்போது சில காரியங்களை வேகம் கூடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய பணியை கொஞ்சம் கவனமாக செய்ய பாருங்கள். உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கின்றது. புத்திசாலித்தனம் இன்று வெளிப்படுகின்றது. பிரச்சனைகள் ஓரளவு தவிடுபொடி ஆகின்றது. அதனால் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். எதற்காகவும் நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக அடைந்து விடுங்க. அதை நினைத்து கொண்டு வருத்தங்கள் கொண்டிருக்கவே வேண்டாம். கவலையை விட்டு விடுங்கள். மிதுனம் ராசி நேயர்கள், இன்று தன லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து விரிவுபடுத்தலாமா வேண்டாமா என்று கொஞ்சம் சிந்தனை செய்து கொள்ளுங்கள். பெரியோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார்கள், ஆலோசனையும் கொடுப்பார்கள், ஆதரவாகவும் இருப்பார்கள்.
என்று பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு இனிதாகவே அமையும். மனசுக்குள்ள நீங்க நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்குங்க என்று காரியங்களை எப்படியும் தீவிரமாக ஆராய்ந்து அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை பார்த்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்றைய நாள் நன்மையை கொடுக்கும். பெண்கள் எதை செய்தாலும் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்குள்ளே இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை கண்டிப்பாக உங்களால் தவிர்க்க முடியும். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதனை வாங்கி கொடுங்கள். துணிச்சலுடன் ஈடுபட்டு காரியத்தில் வெற்றியும் நீங்கள் காண முடியுங்க. பணவரவு திருப்திகரமாக இருப்பதால் பழைய பிரச்சனைகள் ஓரளவு தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவு கட்டுக்குள்ளே இருந்து விடுங்க. வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்று எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லை. கூட இருக்கும் நண்பர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனையும் நீங்கள் அனுசரித்து செல்ல பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் தாய் தந்தையின் உடல்நிலையில கவனம் கொள்ளுங்கள். மிதுனம் ராசிக்கார்கள், தந்தையிடம் வாக்குவாதம் செய்வதை கண்டிப்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும். பொதுவாகவே இருவருக்குமே பிரச்சனைகள் முற்றிவிட்டால் பெரிய அளவில் இழப்பு ஏற்படுங்க. அதனால் தாய் தந்தையரிடம், முக்கியமாக தந்தையிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை ஏற்பட்டாலும் தனவரவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் செல்லும். வேலைக்காக காத்திருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. கொஞ்சம் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில நாம அமர்ந்து விடலாம். உங்களுடைய நம்பிக்கையை நீங்க எப்பொழுதுமே இழக்க வேண்டாம். காதலில் உள்ளவர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுங்க. மாணவர்களுக்கு எதையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கல்வி மீது அக்கறை ஏற்படும். நன்கு படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்களும் உருவாக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த பணியை நீங்கள் மேற்கொண்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று பணவரவு தாராளமாக இருக்குங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடுங்க. மாலை நேரத்தில் மகிழ்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் வந்து சேருங்க. அனைவரையும் அனுசரித்து சென்று காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தன லாபத்தை உங்களால் அதிக அளவு பெருக்கிக் கொள்ள முடியும். இன்றைய நாள் முன்னேற்றம் தரும் நாளாகவே அமைந்துவிடும். திருபாதிரை என்று நட்பின் மூலம் பெருமை காணும் நாளாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொலைபேசி வழியில் வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். கவலையை விட்டுவிடுங்கள். புனர்பூசம் இன்று அனைவருக்கும் நீங்கள் ஆதரவாக இருப்பீர்கள். கருத்து வேற்றுமை வராமல் பார்த்து கொள்வீர்கள். இன்று இன்பம் பொங்கும் நாளாக இருக்கின்றது. இறைவனின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் இன்று இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக பயணங்களும் செல்ல வேண்டியிருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தின் மீது எப்பொழுதுமே ஒரு கண் இருக்கட்டும். நல்ல உணவும் சமூக இடைவெளியும் முகக்கவசமும் கண்டிப்பாக வேண்டும். அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். கடகம் கடகம் ராசி நேயர்கள், இன்று புதியதாக சிலருக்கு உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மனசில் இருந்த குழப்பங்களுக்கும் இன்று விடை கிடைத்துவிடும். சந்திராஷ்டம் பிரச்சனை உங்களுக்கு முழுமையாக தீர்ந்து விட்டதால் எதிலும் உங்களுக்கு இனிமே வெற்றி தாங்க. மனிதன் ஒருவனுக்கு குழப்பங்கள் மட்டும் சரியாகிவிட்டால், தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்பட்டுவிட்டால் அவன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேறி செல்ல முடியும். அதற்காகத்தான் பெரியவர்கள் தியானம் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும். மனதை எப்பொழுதுமே அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சூட்சமங்களை நாம் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி இன்றைய நாள் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரும் நாளாகவே இருக்கின்றது. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. இனிய மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமையும் வீண் அலைச்சலும் அவ்வப்போது ஏற்படும். அந்த வீண் அலைச்சலை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீண் அலைச்சல் மூலம் பண வரவு வருமாயின் கண்டிப்பாக அதனை மேற்கொள்ளலாம். பணம் வராத வேலையை தயவு செய்து நீங்கள் எடுத்து செய்யவே வேண்டாம்.
கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்க ஆளாக நேரிட்டும். தயவு செய்து அதனையும் நீங்க கருத்தில் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் அவ்வப்போது ஏற்படும். அதுவும் மாலை நேரம் வரைக்கு தான். பின்னர் எல்லாம் சரியாகிவிடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். டக்கென்று வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். வார்த்தைகளை விட்டுவிட்டால் அல்ல முடியாதுங்க. குடும்ப ஒற்றுமைக்காக நாம் தான் சில முயற்சிகளை எடுக்க வேண்டுங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அதிகப்படியான வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் வேலையை ஏறக்கட்டி கொண்டே இருந்தாலும் ஏதேனும் ஒரு புதிய வேலை வந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அதனை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொண்டு செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகளும் தலைவலி போன்ற பிரச்சனைகளும் எழக்கூடும். தயவு செய்து இதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதிக நேரம் உழைக்க வேண்டாம். கொஞ்சம் உடலை ஓய்வாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். காதல் உங்களுக்கு கை கூடிவிடுங்க. ஆனால் கொஞ்சம் மன வருத்தத்துடன் தான் கை கூடும். மாணவர்கள் கூட திறமையுடன் தான் பாடங்களை படிப்பீர்கள். ஆனால் படித்த பாடத்தை மறந்து விடுவீர்கள். ஞாபகத்திறன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நீங்க எதிர்த்து பேச வேண்டாம். பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை உங்களால் சந்திக்க முடியும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களும் இன்று நடக்கக்கூடும். இன்று தன வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கடன் பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக அடைப்பட்டுவிடும். மனசுக்குள்ள நீங்கள் நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பூசம் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருப்பீர்கள். கவனமாக எல்லா பணியும் மேற்கொண்டு வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். மனைவி வழியில் மூலம் நல்ல முன்னேற்றகரமான சூழல் ஏற்படுங்க. இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில்லறை சண்டையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகப்படியான சண்டை ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் பின்வாங்கி விடுவது ரொம்ப நல்லது. ஆயுள்யம் திட்டமிட்ட பணியில் சில மாற்றங்கள் இருக்குங்க. திட்டமிட்ட பயணத்தில் கூட சில மாற்றங்கள் இருக்குங்க. என்று எதிலும் முன்னேறுவதற்கு முயல்வீர்கள். முன்னேறியும் செல்வீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். தனவரவு கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடும். நீங்கள் நினைத்த காரியம் கூட நல்ல விதத்தில் நடக்குங்க. இறைவனின் அருள் ஆயுளியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. 2 நாட்களாக மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் கூட இப்பொழுது சரியாகிவிடுங்க. கவலையை விட்டு விடுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று எப்பொழுதுமே நம்புங்கள். சிம்மம் ராசி நேயர்கள், இன்று இரவும் பகலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்குங்க. ஏனென்றால் இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் ஆரம்பிப்பதனால் சில விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும், சில விஷயங்களில் குழப்பமும் இருக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தெய்வீக நம்பிக்கையால் மட்டுமே தேகத்தில் உங்களுக்கு புதிய தம்பு ஏற்படுங்க. மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருங்கள். வீண் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குழப்பத்தினால் மட்டும்தான் இன்று உங்களுக்கு தோல்வியை அடையக்கூடும். தயவு செய்துங்க, சில நபர்கள் உங்களிடம் நாசுக்காக பேசி சில விஷயங்களை சாதித்து கொள்வார்கள். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். முக்கியமாக ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பணம் நான் பெற்று தெரிகிறேன் என்று எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். முக்கியமாக வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள். வாகனத்தில் செல்லும்பொழுது முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுங்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய விஷயங்களை அதற்கு ஏற்றாற்போல அணுகி வெற்றி கொள்ள வேண்டுங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாத வீண் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இன்றைய நாளை கொஞ்சம் பொறுமையாகவே நகர்த்தி செல்லுங்கள். திடீரென்று ஏற்படக்கூடிய வாக்குவாதத்தை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வப்போது சில நபர்கள் முன்கோபம் ஏற்படுமாயின் பேசுவார்கள். பொறுத்து கொள்ள வேண்டும்.
பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் நிற்கவே கூடாதுங்க. மற்றவர்கள் உங்களிடம் பிரச்சனை பண்ணா கூட நீங்கள் பின்வாங்கி விட வேண்டுங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் செலுத்துங்கள். மனசை இன்று நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்ள பாருங்கள். இன்று விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு கடனும் வாங்க வேண்டாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் இழுபறியான நிலைதான் காணப்படும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள். திட்டமிட்டு தான் நீங்கள் செலவுகளும் செய்ய வேண்டும். சிக்கனத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும்தான் எடுத்து செய்ய வேண்டும். தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டு உங்களை நீங்களே வருத்தி கொள்ள வேண்டாம். மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுங்கள். வயிற்று சார்ந்த பிரச்சனைகளும் முதுகு தண்டுவடத்தில் உள்ள பிரச்சனைகளும் மட்டுமே பெரியளவில் உங்களுக்கு தொல்லையை கொடுத்து வரும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய தலைவலியை கூட நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப அதிகமாக இருந்தால் மருத்துவ செலவை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மருத்துவர் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே இன்று லாபத்தை உங்களால் பெற முடியுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு ஓரளவு இன்றைய நாளை ஓட்டி செல்லுங்கள். பெரியளவில் நீங்கள் முயற்சிகள் கூட இன்று பண்ண வேண்டாம். நிதானமான போக்கு எப்பொழுதுமே இருக்கட்டும். காதலில் உள்ளவர்கள் மிகவும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். காதல் அவ்வப்போது உங்களுக்கு இன்பத்தையும் கொடுக்கும், கசப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தான் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மாணவர்கள் எதை செய்தாலும் இன்று கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களில் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்காதுங்க. பொறுமையாக இருங்கள். விளையாடும் பொழுது கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு மனசுக்குள்ள ஒருவித குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதை பற்றியோ நினைத்து கொண்டே இருப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று பொறுமையாக இருந்துதான் எதையும் செய்ய வேண்டும். வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடவே கூடாதுங்க. வாக்குறுதிகளும் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க. இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துங்கள். பண விஷயங்களை கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். மற்றொரு பணத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்று இன்பமும் துன்பமும் மாறி மாறி காணப்படும். பூரம். இன்று வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். செய்யக்கூடிய உத்தியோகத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். வாகனங்களை இயக்கி செல்லும் பொழுது கூட ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டுங்க. கவனமும் எச்சரிக்கையும் மட்டும்தான் இன்றைய நாளில் கண்டிப்பாக தேவைப்படும். யாரை பற்றியும் விமர்சனங்கள் வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுக்களும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடத்தில் அதிகப்படியான வலி இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லது. உத்திரம். இன்று ஆதாயம் ஓரளவு தாங்க கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு தான் இன்று நீங்கள் ஓட்டி செல்ல வேண்டும். அவசர முடிவுகள் எடுக்கவே கூடாது. பயணங்கள் செல்லும்பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருப்பவரிடம் எந்த ஒரு வார்த்தைகளும் நீங்கள் பேச வேண்டாம். அக்கம் பக்கத்தில் கூட இப்போதைக்கு நீங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டாம். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாக்குவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்தக்கூடும். அந்த கோபத்தை நீங்கள் முறியடித்துக் கொள்ள வேண்டும். பக்குவமாகவும் நிதானமாகவும் தியான பயிற்சி போன்றவற்றை மேற்கொண்டும் இன்றைய நாளை நீங்கள் அமைதியாக கடத்துவது ரொம்ப நல்லது. கன்னி. கன்னி ராசி நேயர்கள், இன்று தனவரவு கூடும் நாளாக இருக்குங்க. எதிரிகள் கூட பணிந்து செல்லக்கூடும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனை கூட ஓரளவு உங்களுடைய பேச்சாற்றலால் சாதித்துக் கொள்வீர்கள். சாதனை படைக்கும் நாளாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. எதிர்ப்புகள் குறைவதால் எதையும் செய்யக்கூடிய துணிவு இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நன்மை பயக்கும் நாளாக இருக்கின்றது. உங்களுடைய பெயரும் புகழும் ஓங்கி இருக்கின்றது. புதிதாக பெண் சிநேகம் அமையக்கூடும். பெண்களுக்கு இன்றைய நாள் இன்பமான நாளாக இருக்கும். பெண்களுக்கு திருமண கனவுகள் கண்டிப்பாக நனவாக்கிவிடும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக சேரக்கூடுங்க. நிதி நிலைமையை சரி செய்து கொண்டு அதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நீங்கள் செலவு செய்ய பழகிக் கொள்ள வேண்டுங்க. அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். விட்டு கொடுத்தும் செல்வீர்கள். இன்று அன்பு பெருகெடுத்து ஓடுங்க. புதிதாக காதலில் வயப்படக்கூடிய சூழல் கூட இருக்குங்க. சகோதரர் மூலம் உங்களுக்கு நல்லபடியாக உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாகும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. அவர்கள் உங்களை மதித்து நடப்பது மனசுக்குள்ள மகிழ்ச்சி பொங்குங்க.
உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாக்குவாதத்தை நீங்கள் தான் தவிர்க்க வேண்டும். பிரச்சனை நடக்கக்கூடிய இடங்களை நீங்கள் நிற்கவே வேண்டாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இளகிய மனது கொண்டவர்கள். மற்றவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொண்டால் அவர்கள் மனம் தாங்காதுங்க. அவர்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுக்கக்கூடியவர்கள். அதற்காக நீங்கள் கடன் வாங்கி எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். உங்களிடம் இருந்தால் கொடுங்கள், இல்லையில் அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கணவர் மனைவி இருவரும் பொறுப்பாக இருக்க வேண்டுங்க. குடும்ப ஒற்றுமைக்காக மட்டுமே நீங்கள் பாடுபட வேண்டும். அதே போல வெகு நாட்களாக திருமணம் ஆகி குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கவலையை விட்டு விடுங்கள், வெற்றி எப்பொழுதுமே உங்கள் பக்கம் இருக்கும் என்று காதல் கண்டிப்பாக கை கொடுப்பதால் மனசுக்குள்ள புத்துணர்ச்சியும் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிரிகள் யாரும் இல்லாமல் நிம்மதியாக காணப்படுவீர்கள். படிப்புல அக்கறையாக இருப்பீர்கள். விளையாட்டுத் துறையில சாதிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்க உற்சாகமாக கடத்தி செல்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுதுங்க பச்சை நிறத்துல ஆடை அணிய வேண்டுங்க. பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் நீங்க தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று சொகுசான வாழ்க்கையும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல தனவரவும் உங்களுக்கு இருக்குங்க. சமூக அக்கறை ஏற்படும். புகழ் இன்று ஓங்கி காணப்படும். காதலில் பயப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருமண கனவுகள் கண்டிப்பாக நனவாகிவிடும். அஸ்தம் தனவரவு கூடிவிடும். அனைவரிடமும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். விட்டு கொடுத்து செல்ல பார்ப்பீர்கள். உங்கள் மீது மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகுங்க. எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் கூட இருக்குங்க. செலவை மட்டும் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள்ளேயே இருக்குங்க. சித்திரை என்று வெளி வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கும். நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்குங்க. தயவு செய்து குழப்பங்கள் மட்டும் எதற்கும் வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். உங்களுடைய வருமானம் என்பதும் கண்டிப்பாக உயர்ந்துவிடும். குடும்பத்தை பொறுத்தவரை சகோதரர்கள் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கக்கூடுங்க. இறைவனின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க. இன்றைய நாளை உங்களுக்கு உற்சாகமான நாளாகவும் உயர்வான நாளாகவும் நல்ல சிந்தனை உதிக்கும் நாளாகவும் இன்றைய நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதையும் தாங்கும் சக்தி கொண்டவர்கள். வெற்றியை மட்டுமே இன்று ருசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும் நாளாக இருக்குங்க. சில நேரங்களில் சில விஷயங்களை பற்றி நினைத்து கொண்டு மனம் வருத்தப்படுவீர்கள். கொஞ்சம் சுமூகமாகத்தான் ஓரளவு இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இன்பமும் துன்பமும் மாறி மாறியே காணப்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து வரக்கூடிய பண வரவு தாமதப்பட்டுந்தான் வந்து சேரும். எதையும் சாதிக்கும் திறமை உங்களிடம் இருக்குங்க. அதனால் தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பீர்கள். முன்னேறி செல்ல பார்ப்பீர்கள். கண்டிப்பாக முன்னேறியும் செல்வீர்கள். செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். ஏனென்றால் செலவு உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் செல்லும். குடும்ப செலவை கூட உங்களால் சமாளிக்க முடியாத சூழல் இருக்கும். உறவினர் வருகை இருக்கும். உறவினிடம் பேசும்பொழுது ஓரளவு மனம் கொஞ்சம் அமைதியாக காணப்படும். மகிழ்ச்சிக்கு பெரிய அளவில் குறையில்லைங்க. ஆனால் சில நேரங்களில் மனம் வருந்தக்கூடிய சம்பவங்களும் நடக்கக்கூடும். அதனால் தான் நீங்கள் கோபப்படும்படியான சூழல் அமைந்துவிடும். யாரிடம் பேசும்பொழுது கூட நீங்கள் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாங்க. நிதானத்தை எப்பொழுதுமே கடைபிடியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மை ஏற்படும். எதிலும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடும். திட்டமிட்டு செயல்படுவது கண்டிப்பாக நல்லது. அப்பொழுதுதான் வெற்றியை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் அதிகப்படியான பணி சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. எவ்வளோ வேலையை நீங்கள் செய்து முடித்தாலும் தொடர்ந்து வேலை இருந்து கொண்டே இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இன்று இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளும் தலைவலி சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குங்க. கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும்படியான சூழல் இருக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ரொம்ப நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருளை கூட வாங்கி விடுவீர்கள். வெகு நாட்களாக பழைய பிரச்சனையை தீர்க்க முடியவில்லையே என்று நினைத்தவர்கள் கூட
கண்டிப்பாக இன்று திருத்தி விடுவீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு இன்று யோகம் இருக்குங்க. சில விஷயங்களை மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்குறுதிகள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்தும் ஏதும் போட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே எந்த விதமான சந்தேகங்களும் இருக்கக்கூடாதுங்க. சந்தேகப்படுவது என்பது கண்டிப்பாக வேண்டாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் மனம் பாதிக்கும்படியான சூழ் இருக்குங்க. பேச்சை குறைத்து கொண்டால் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட்டு விடலாம். தொழில் ரீதியாக சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தொழிலுக்காக அதிகப்படியான பணம் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நிலைமையை புரிந்து கொண்டல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பெண்ணர் முதலீடுகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டுங்க. துலாம் ராசிக்காரர்கள் இன்று முடிந்தால் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இறைவன் அருளால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியுங்க. மனம் மட்டும் ஒருவனுக்கு ஒருநிலைப்பட்டுவிட்டால், இல்லையில் அமைதி நிலையை அடைந்துவிட்டால், எந்த ஒரு பிரச்சனையும் அவர்கள் துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்வார்கள். அந்த நிலை மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு வேண்டும். முடிந்தால் தியான பயிற்சி மேற்கொள்ளுங்கள். மனசை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் ஏதும் பெரிதாக இல்லைங்க. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கல்விக்காக கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அப்பொழுதுதான் புதிய திருப்பங்கள் ஏற்படும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று சுறுசுறுப்பாக இருப்பதற்கு பார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் மந்தமான சூழல் கொஞ்சம் இருக்கும். செலவு கட்டுக்கடங்காமல் செல்லும். தனவரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நல்ல உணவு என்பது கண்டிப்பாக வேண்டும். மற்றவரிடம் உரையாடும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வார்த்தைகளை சற்றென்று விட்டுவிட வேண்டாம். சுவாதி விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க. விவரமாக இருந்து கொள்ள வேண்டுங்க. விழிப்புணர்ச்சியுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க. சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களை கோபப்படுத்தக்கூடுங்க. அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகளை துல்லியமாக சமாளித்து விடுவீர்கள். மேற்கொண்டு கடன் ஏதும் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் ஒட்டி செல்வது நல்லது. விசாகம் இன்றைய நாளை நீங்கள் கொஞ்சம் சிரமத்துடன் கடத்தி செல்ல வேண்டும். பண தேவை தேவைப்படும். ஆனால் பண வரவு கம்மியாகத்தான் வரும். அதிகப்படியான செலவு இருக்கும். செலவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதனால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடலாம். மன ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மனசை நீங்கள் கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நிம்மதியாக இருந்தால் தாங்க நாம் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியும். ஆகையால் குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். விசாக நட்சத்திரக்காரங்கள் மாலை நேரத்தில் நடைப்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது. தியான பயிற்சியை மேற்கொள்வதும் ரொம்ப நல்லது. விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள், என்று நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தயவு செய்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். அவரிடம் நீங்கள் எந்த ஒரு வாக்குவாதங்களிலும் ஈடுபடவே கூடாதுங்க. மனைவி சொல்லை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போல பெண்களும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். டக்கென்று வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். சில நபர்கள் உங்களை கோபப்படுத்தும்படி பேசுவார்கள். அதனை நீங்கள் பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டுங்க. உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நாம் பார்த்து கொள்ளலாம். மற்றவரிடம் பகை ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். எதையும் நீங்கள் ஊதி பெரிதுபடுத்த வேண்டாம். அதே போலங்க பஞ்சாயத்துக்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ளவே வேண்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் அவசரம் மட்டும் பட வேண்டாங்க. அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எல்லாம் மாலை நேரம் பிறகுதான் நாம் இருக்க முடியும். மதியத்திற்கு மேல்தான் குழப்பங்களே உங்களுக்கு சரியாகும். காலையில் நீங்கள் கொஞ்சம் படபடப்பாகவே காணப்படுவீர்கள். அலுவலகத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரிங்க, தொழிலுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தாலும் சரிங்க, படபடப்பு மட்டும் வேண்டாம். காலையில் வரக்கூடிய தொலைபேசி தகவல்கள் மனசுக்குள்ள உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில நேரங்களில் கோபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனையும் நீங்கள் சரி செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். இன்பமும் துன்பமும் உங்களுக்கு கலந்தே இன்று காணப்படும்.
சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து உயருங்க. தொழில் வியாபாரம் கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடக்குங்க. கூடுதலாக எந்த ஒரு பணியும் நீங்கள் செய்ய வேண்டி இருக்குங்க. வெற்றிகரமாக எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கின்றது. சில நபர்களின் குறுக்கீடும் உங்களிடம் இருக்கின்றது. சில நபர்களிடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரம் கருதி பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும்படியாக இருக்கும். லாபம் வருவது பெரிதில்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சேமித்து வைத்துக் கொள்வது தான் ரொம்ப நல்லதுங்க. நல்ல உணவு என்பது கண்டிப்பாக வேண்டும். சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு உறங்க சென்றால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். மிக முக்கியமாக சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியில் சென்று வாருங்கள். அலட்சியமாக நாம் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்துவிடக்கூடாதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது பெரிய அளவில் தலை தூக்காமல் இருந்தாலும் அதனை எப்படியாவது அடைத்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் மட்டும் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் சரியாகும். சிலருக்கு நமக்கு கல்யாணம் எப்போதான் நடந்து முடியும் என்ற எண்ணங்கள் உருவாகுங்க. நடக்குமா நடக்காதா என்ற விரக்தியான மனநிலையும் இருக்குங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் ஆரம்பித்து விட்டது. நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக திருமணத்தை முடித்து விடலாம். என்று காதலில் உள்ளவர்களுக்கு சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சிக்கல்களை நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் காதலில் ஒற்றுமை ஏற்படும். மாணவர்களுக்கு தைரியம் இன்றி இருக்குங்க. அதே போல சில விஷயங்களில் குழப்பமும் இன்றி காத்திருக்குங்க. எதையும் நீங்கள் குழமாமல் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் வந்துவிடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் முக்கியமாக பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதங்களை கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. உங்களின் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றியை நாம் பெற்றுவிடலாம். அனுஷம். என்று கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திருமணத்திற்கு மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக மாலை நேரத்தில் எல்லாம் சரியாகிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அஜீர்ணம் கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படலாம். ஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல உறக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். சில விஷயங்களில் கவனம் இருந்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும். கேட்டை. என்று மனசுக்குள்ள நிம்மதி இருக்க வேண்டும். அதற்கு குழப்பம் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். தேவையான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தி உங்களுடைய நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டாம். பணவரவு சீராக இருக்குங்க. செலவை மட்டும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கட்டும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி என்பது எளிதாக கிடைத்துவிடும். தனுசு. தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் பண வரவால் உங்களுக்கு மனம் மகிழுங்க. எந்த ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த வேலை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நடக்கும். மனசுக்குள்ளே இருந்த கவலைகளை மறந்து இன்று உங்களுடைய செயல்பாடுகள் அமையக்கூடுங்க. அரசாங்க ஆதரவு கிடைக்கும். வங்கியில் கேட்ட கடன் உதவி கூட கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு வீடு மனை மூலம் லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். சிலருக்கு கடன் தொல்லைகள் அடையப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வர வேண்டிய சூழல் அமைந்துவிடும். உங்களுடைய தொலைநோக்கு பார்வையின் மூலம் இன்று காரியங்களை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக எடுத்து செல்ல முடியும். உங்களுடைய சிந்தனை திறன் இன்று அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் ஒரு விஷயத்தை செயலாற்றி கொண்டே இருப்பீர்கள். பகைகள் விலகிச் செல்லும். பகைவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் கூட சரியாகிவிடும். பணவரவு நீங்கள் நினைத்தபடியே இருக்கும். சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும் இருக்கட்டும். எல்லா வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பாக பெருகும். இன்றைய நாள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்குங்க. தர்ம சிந்தனையும் இன்று அதிகரிக்குங்க. செயல்பாடுகளில் இன்று முன்னேற்றம் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் நாளாக இருக்கு. எண்ணற்ற மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பொங்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட நல்ல வரன்கள் கண்டிப்பாக வந்துவிடும். தயவு செய்து நல்ல வரன்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். இன்று கணவன் மனைவிக்கு இடையே
பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இல்லாமல் எல்லாம் சுமூகமாக செல்லும், மனதிற்கு பிடித்தாற் போல இருக்கும். அதே போல தனுசு ராசிக்காரங்கள திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. மயிலி செல்வம் இல்லத்துல தவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனசுக்குள்ள நீங்க கவலையை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் பொங்கிவிடும். காதல் மூலம் உங்களுக்கு இனிமை ஏற்பட்டுவிடும். காதல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்கின்றது. கல்வியில ஆர்வம் பெருகுங்க. கல்வியில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில நல்ல வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கங்க. அதே போல் முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்துல ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று மனசுக்குள்ள எந்த ஒரு கவலையும் இல்லாமல் செயல்படுவீர்கள். கேட்ட இடத்துல கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை சொல்லுங்க. பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. மனசுக்குள்ள இன்று கலகலப்பும் கூதுகலமும் பிறக்குங்க. இன்றைய நாள் ஒட்டு மொத்தத்துல நீங்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இருக்குங்க. அதே போல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களாக இழுத்து கொண்டிருந்த இழுபறியான சில காரியம் நல்ல விதத்தில் நடந்து முடியும். போராடம் என்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக இருக்கின்றது. பிரச்சனைகள் எல்லாமே இன்று சரியாகின்றது. மனசுக்குள்ள இருந்த கவலையும் உங்களுக்கு விட்டு செல்லுங்க. எதிர்பார்த்து கொண்டிருந்த பணவரவும் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் இன்று ஒற்றுமை பலப்படுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். போராடம் என்று மனசுக்குள்ள கவலைகளை மறந்து இன்று எல்லா வேலையிலும் ஈடுபடுவீர்கள். எல்லா வித வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். கேட்ட இடத்துல பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும். நேர்மையான எண்ணங்களும் இன்று பிரதிபலிக்கும். தொழில் வியாபாரமும் இன்று சிறப்படையும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்குங்க. சாதகமான சூழ்நிலையை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள், இன்று போக்குவரத்தில் நீங்கள் கொஞ்சம் தனி கவனம் செலுத்த வேண்டும். வாகனத்தில் போகும்பொழுது பொறுமையாக செல்ல வேண்டும். அவசரம் என்பது எதிலுமே காட்டக்கூடாதுங்க. வாகனத்தில் செல்லும்பொழுது முகக்கவசமும் அணிந்து கொண்டு செல்லுங்கள். குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தயவு செய்து கோபங்கள் எதுவும் காட்ட வேண்டாம். நீங்கள் அவர்களை அவரது போக்கில் விட்டு பிடித்து எதையும் நீங்கள் செய்ய வேண்டுங்க. எவ்வளவு திறமையாக நீங்கள் செயல்பட்டாலும் அந்த திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்காதுங்க. ஆனால் அந்த திறமையின் மூலம் காரியங்கள் ஓரளவு நல்லபடியாக நடக்குங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டும் நடக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு தடைகளாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. தடைகளை தாண்டி இன்றைய நாளை நீங்கள் சிறப்புடனும் வழி நடத்தி செல்வீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். நீங்கள் கொடுத்த பணமும் கண்டிப்பாக வசூலாகிவிடும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டாக்கக்கூடும். நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். கவலையை விட்டுவிடுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் என்று எப்பொழுதுமே நம்புங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. சக பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை வார்த்தைகளால் நீங்கள் திட்ட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்றே சொல்லலாம். நிம்மதியான சூழல் இருக்கும். இருவருக்கும் நெருக்கமும் கூடிவிடும். காதலர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்துவிடும். காதல் கைகூடி உங்களுக்கு ஆனந்தத்தையே ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத இருந்தவர்களுக்கு நல்ல வரங்கள் கிட்டுங்க. முயற்சி பண்ணுங்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். கடன் பிரச்சனைகள் முற்றிலும் சரியாகிவிடும். கடன் அடைபடக்கூடிய அளவில் பணவரவு இருக்குங்க. ஒரு சில மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் விஐபிகளின் சந்திப்பினால் முன்னேற்றமும் கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்று காதலில் உள்ளவர்களுக்கு காதல் சிரமத்தை கொடுக்காது, மனசுக்குள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. மாணவ கண்மணிகள் சாதனை படைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும்.
ப்ரௌன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க. கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து விடுங்க. தடைகளை தாண்டி வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியுங்க. நீங்க கடனாக கொடுத்த பணம் மீண்டும் உங்கள் கையில் வந்து சேருங்க. நீங்க முக்கியமாக இன்று செய்ய வேண்டியது வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்ல வேண்டும். கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்கள். உடல் ஆரோக்கியம் என்பது கண்டிப்பாக முக்கியம். திருவோணம். இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல செயல்பாடுகள் இருக்கும். குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். உங்கள் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகும். சமூகத்தில் பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் செய்யக்கூடிய வேலையில் மட்டும்தான் பாராட்டுகள் கிடைப்பது கொஞ்சம் கடினங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டாலும் அந்த திறமைக்கு நல்ல பலன்கள் மற்றவர்கள் அடையக்கூடுங்க. உங்களால் முடிந்ததை மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். நல்ல வரன்கள் வரக்கூடும். வரன்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடும். ஒரு சிலருக்கு வீடு இடமாற்றம் போன்றவை நிகழக்கூடுங்க. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. இன்று பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கும்பம். கும்பம் ராசி நேயர்கள், இன்று தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பண முடியும் தவிர்க்க முடியாததாக அமைந்துவிடும். பண தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். எந்த பணத்தை எப்படி ஈட்டுவது என்ற எண்ணங்கள் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில நாம அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் எல்லாம் முடியுங்க. எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். நேர் வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. அதே போல நேர் வழிகளில் பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறக்குங்க. செலவை மட்டும் திட்டமிட்டு செய்யுங்கள். தேவையில்லாத விவகாரங்களில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். அந்த தேவையில்லாத விவகாரங்களில் ஈடுபட்டு பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். சினத்தை குறைத்து கொண்டால் சிக்கல்கள் தீர்ந்துவிடும். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள பிரச்சனையே திடீரென்று எழக்கூடிய கோபம்தான். கோபத்தை கட்டுப்படுத்த நினையுங்கள். சக பணியாளர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஓரளவு உற்சாகம் பிறக்குங்க. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் துணைவியாரின் விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமும் இருந்து கொள்ளுங்கள். சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. முகக்கவசமும் கண்டிப்பாக அணிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விளையாட்டாகவும் அலட்சியமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடிவிடுங்க. வெற்றிகரமான செய்திகள் கூட இல்லம் தேடி வரக்கூடும். நீங்களும் இன்று கலகலப்பாகத்தான் காணப்படுவீர்கள். முயற்சிகள் ஓரளவு பலித்துவிடும். உங்களுடைய வாக்கும் ஓரளவு பலித்துவிடும். எண்ணங்கள் ஓரளவு சரியாகி பூர்த்தியாகிவிடும். நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடந்துவிடும். கும்பராசிக்காரர்களுக்குங்க, திருமணத்திற்காக முயற்சி பண்ணுங்கள். திருமணத்தை எளிமையாக நடத்தி முடித்து விடுங்கள். நல்ல வரன்கள் கிடைத்தால் கண்டிப்பாக விட்டுவிட வேண்டாம். சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் சமாளித்து விடுவீர்கள். மனசுக்குள்ள ஒருவித குழப்பங்கள் இருந்தாலும் சரியாகிவிடும். மதியத்திற்கு மேலே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதை நினைத்து நீங்கள் மனம் வருந்தவே வேண்டாம். காதலர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பம் இருக்குங்க. காதல் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தத்தையே கொடுக்கும். காதலும் கைகூடிவிடும். மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவார்கள். செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்வார்கள். பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். பெற்றோர்களையும் நீங்கள் மதித்தே நடப்பீர்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஞாபக திறனை மட்டும் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க பெங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பெங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று காரியங்கள் எளிமையாக கைகூடும். புத்தி சாதுரியம் வெளிப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி இருக்குங்க. என்று உங்களுடைய நிலைப்பாட்டில் கண்டிப்பாக தெளிவு இருக்குங்க. தயவு செய்து வீண் செலவை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். தொழில் புரிவோருக்கு கொஞ்சம் கடுமையான சூழல் நிலவினாலும் பண வரவும் கண்டிப்பாக வருங்க. மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நன்மைக்கே என்று எப்பொழுதுமே மனசுக்குள்ள நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். சதயம்.
என்று அதிகப்படியான பொறுப்புகள் வந்து சேருங்க. சிலருக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கும். திடீரென்று எழக்கூடிய சினத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கோபங்களினால் மட்டும்தான் பிரச்சனைகள் உருவாகக்கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள், முடியும் பட்சத்தில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். இல்லையேல் மனதார இறைவனை நினைத்து வழிபடுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி இருக்குங்க. இல்லத்தில் மயிலை செல்வம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. போராட்டாத்தி, கடன் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும். கடன் அடைபடக்கூடிய அளவில் பணவரவும் இருக்கும். சிலருக்கு பண தேவைகள் அதிகமாக தேவைப்படும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலுங்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதாவது போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்கள் மூலம் முன்னேற்றமான சூழல் அமையக்கூடுங்க. இல்லையேல் மனைவி மூலம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடுங்க. அதே போலங்க பிள்ளைகளுடைய உடல்நிலையிலும் மனைவியின் உடல்நிலையிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று ஞாபகத்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடும். பார்த்து பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நேயர்கள், இன்று தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காலையிலேயே உங்களுக்கு அலைபேசி மூலம் வரக்கூடிய தகவலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்குங்க. இன்று நீங்கள் கலகலப்பாகவே காணப்படுவீர்கள். பிரச்சனைகளை மறந்து, கவலைகளை மறந்து என்று துள்ளி குதித்து எழுவீர்கள். எதிலும் உங்களுக்கு நிலையான சூழல் ஏற்படுங்க. நல்ல விஷயங்கள் வருவதை நீங்களே இன்று உணர்ந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக மனசுக்குள் போட்டு வைத்திருந்த குழப்பங்களுக்கு விடை கிடைத்துவிடும். கண்டிப்பாக உங்களுடைய மனமும் தெளிவடைய கூடும். புதிதாக தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தனை கண்டிப்பாக செயல் வடிவம் பெறுங்க. அதற்காக உதவிகள் செய்வதற்கு ஒரு சிலர் வரக்கூடுங்க. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மனைவின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள். புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். புதிய உத்தியோக வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் நல்ல விதத்தில் அமையக்கூடும். சிலருக்கு எதிர்காலம் குறித்த கவலைகள் இருக்குங்க. தயவு செய்து கவலையை மட்டும் விட்டுவிடுங்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எப்பொழுதுமே அதனை நீங்கள் நம்புங்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதுங்க கொஞ்சம் கவனமும் இருக்கட்டுங்க. உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் செய்யுங்கள். கடன் வாங்கியெல்லாம் மற்றவர்களுக்கு உதவிகள் நீங்கள் செய்யவே வேண்டாம். உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை இன்று அதிகமாக இருக்கும். தெய்வீக பக்தியும் அதிகமாக இருக்கும். மனசுக்குள்ளே இருந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். தைரியம் ஏற்பட்டுவிடும். தன்னம்பிக்கையும் கூடிவிடும் என்று போட்டி பொறாமைகள் விலகி செல்லுங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் நல்ல எண்ணங்கள் கொள்ளக்கூடுங்க. ஆனால் இன்று நீங்கள் செய்ய வேண்டியது, பாக்கெட்டிலிருந்து பணம் எடுக்கும் பொழுது முன்னே செலவை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதே போல மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை நீங்கள் எண்ண வேண்டாம், செலவும் செய்ய வேண்டாம். அதிகப்படியான ஆர்வம் உங்களுக்கு இருக்குங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆர்வம் கூடுங்க. ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் அதிக அளவு நாட்டம் செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தில் உள்ள நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவுகள் எடுப்பீர்கள். ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த அமைதி மீண்டும் திரும்ப வந்துவிடும். உங்கள் மனசுக்குள்ள அமைதி கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டுவிடும். காதலில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடுங்க. நிதானமான போக்கு எப்பொழுதுமே இருக்கட்டும். திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைத்துவிடும். வரன்களை மட்டும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக திருமணத்தை முடித்துக் கொள்ளுங்கள். கல்யாண கனவை தயவு செய்து நனவாக்கிக் கொள்ளுங்கள். என்று கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்றே சொல்லலாங்க. பிரச்சனை ஏற்கனவே இருந்தாலும் அந்த பிரச்சனை இன்று பெரிய அளவில் தலை தூக்காதுங்க. காதலில் உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. மனசுக்கு பிடித்தவரையே கரம் பிடித்து விடுவீர்கள். மாணவர்களுக்கும் இன்று வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் எதையும் செய்ய பார்ப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும், படிப்பில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும், மேற்கல்விக்கான முயற்சியில் வெற்றி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. கவலையை விட்டுவிடுங்கள். பெற்றோர்களை மட்டும் கொஞ்சம் மதித்து நடங்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஞாபகத்திறனையும் கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டுங்க. சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் நீங்கள் செய்து வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: போராட்டாத்தி, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், தெய்வீக பக்தி கூடும், மனசுக்குள்ளே இருந்த குழப்பங்களும் சரியாகிவிடும், முன்னேற்றத்தை எளிமையாக இன்று நீங்கள் வரவழைத்துக் கொள்வீர்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கலகலப்பான செய்திகள் வந்து சேரும், இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி, காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தை வழிபட்டுவிட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுங்கள்.
உங்களுடைய மனசுக்கு இன்று நல்லது மட்டுமே நடக்கும். கடன் பிரச்சனைகள் விலகி செல்லும். தனவரவு கண்டிப்பாக வரக்கூடும். புதிதாக காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையில உங்களுக்கு யோகமான அமைப்பும் ஏற்படுகின்றது. தனவரவு கண்டிப்பாக இருக்க கவலையை விட்டுவிடுங்கள். ரேவதி, கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க. கடன்ல ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமையை உயர்த்தி கொள்வீர்கள், செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்வீர்கள், மனசுக்கு பிடித்தவரையும் கரம் பிடித்து விடுவீர்கள். திருமண யோகம் இன்று கண்டிப்பாக நனவாகும். எதை பற்றியோ நீங்க கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள், அந்த கவலைக்கும் இன்று தீர்வு கிடைக்கும். உயர்வான எண்ணங்களால் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். சரியான முயற்சியினால் முன்னேறி செல்வீர்கள். கவலையை மட்டும் விட்டுவிடுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.